அண்ணா பல்கலைக்கழக தேர்வுத்தாள் மறுமதிப்பீடு முறைகேடு புகாரில் தொடர்புடைய உதவி பேராசிரியர்கள் விஜயகுமார் மற்றும் சிவக்குமார் ஆகியோர் லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக ஆஜராகினர். கடந்த ஆண்டு மறுமதிப்பீடு மண்டல திருச்சிக்கு பதில் திண்டிவனத்திற்கு மாற்றியமைக்கப்பட்டது. மறுமதிப்பீட்டில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார் எழுந்ததைத் தொடர்ந்து பேராசிரியை உமா உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் திண்டிவனம் மண்டல அதிகாரியும் உதவி பேராசிரியருமான விஜயகுமார் மற்றும் உதவி பேராசிரியர் சிவக்குமார் ஆகியோர் சென்னை ஆலந்தூரில் உள்ள லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்தில் விசாரணைக்காக இன்று ஆஜராகினர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.